வணக்கம் நேர்களே, இது டோக்கியோ தமிழ் டிவி வழங்கும் ஸ்டார்ட் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி. அத்தியாயம் 54. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்கிற வாக்கிற்கு ஏற்ப தமிழ் திரையுலக இயக்குனர் இமயத்தின் செல்ல பிள்ளையாய் பிறந்த இவர் தன்னுடைய அசாத்திய திறமையாலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற கூற்றின் பிரதிபலிப்பாளராகவும் தமிழ் திரையுலகில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஒரு நடிப்பு நட்சத்திரம் திரு மனோஜ் கே பாரதி அலைஸ். நமக்கு மிகவும் பரிச்சயமான திரைப்பட நடிகர் இயக்குனர் திரு மனோஜ் பாரதி ராஜா அவர்களை இன்றைய ஸ்டார்ட் ஆஃப் வித் டோக்கியோ தமிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வந்து எங்களோட ஸ்டார்ட் டாக் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சி. Thank you. Even I'm happy. ரொம்ப ஒரு சண்டே மார்னிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கே. ஆமா சார், நிஜமாவே இல்ல. அதோ அதோ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல மனுஷங்களை பார்த்து பேசுறதே வந்து ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு இல்லையா? ஆமா, இல்ல நேரா பார்த்து பேசுற மாதிரி வராது, இருந்தாலும் இந்த டெக்னாலஜி இயக்குனரா ஆகணும்னா ஒரு பள்ளி, அதோட சிறந்த ஆசான், ஒரு சிறந்த பள்ளி, சிறந்த ஆசான் அப்படின்ற அளவு இருக்கிற ஒரு அப்பா இல்லையா பாரதி ராஜா சார், அவருக்கு செல்ல பிள்ளையா பிறந்திருக்கீங்க. உங்க அம்மா வந்து ஒரு அன்பு தாய் சந்திரலீலா, அவங்க இல்லையா? ஒரு சிஸ்டர், உங்க சிஸ்டர் ஜனனி. சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில ஆல்மோஸ்ட் நீங்க வந்து சினிமாவை தினம் சுவாசிச்சு அந்த அந்த சூழ்நிலையில வளர்ந்துருப்பீங்க இல்லையா? சோ உங்க சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது சார்? ஆல்சோ சினிமா மேல உங்களுக்கு ஒரு ஃபேசினேஷன், ஈர்ப்பு, அதெல்லாம் உங்களுக்கு சைல்ட்ஹுட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? சைல்ட்ஹுட் வாஸ் டோட்டலி டிஃபரெண்ட்னு வச்சுக்கலாமே. எப்படின்னா படிப்பு ஏறல, ஏன்னா சுத்தி இருந்தது எல்லாமே சினிமா பேக்ரவுண்டு. இவருடைய ஷூட்டிங்ஸ் தான் அதிகமா நான் படிச்சது, அப்பாவுடைய ஷூட்டிங்ஸ் தான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ, உனக்கு என்ன இங்க வேலை, நான் கட் அடிச்சுட்டு நேரம் அவர் ஷூட்டிங் தான் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வளர்ந்த ஒரு சிச்சுவேஷன். ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மூவிஸ் அட் அ வெரி யங் ஏஜ். இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், ஹாலிவுட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே பார்க்க ஆரம்பிச்சேன். அதில் உள்ள பாதிப்பு தான் வந்து அதிகமாக அது பென்டப் ஆகி ஒரு ஒரு லெவல் தாண்டினோன்னே ஆல்மோஸ்ட்டு நான் வந்து பிளஸ் ஒன் ட்ராப் அவுட், முடியவே முடியாது, இதுக்கு மேலே வந்து ஐ கெனாட் ஸ்டடி, ஐம் சாரின்னு சொல்லி எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து, நான் வந்து சினிமாவில் தான் எனக்கு வந்து சாதிக்கணும், நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதே தான் எனக்கும். ஸோ யூ டூ ஒன் திங், நீங்கள் வந்து உங்கள் கூட சேர்த்துக்குங்க, நான் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னா. இல்லை இல்லை, நீ என் கூட சேர்ந்தேன்னா வந்து ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் வந்துருவாங்க, ஸோ நீ வந்து ஒழுங்காக தொழில் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் சொல்லு அப்படின்னாரு. இமீடியட்டாக அடுத்த வேர்டு வந்து மணிரத்னம் அப்படின்னு. ஓகே. ஸோ உடனே அவர்கிட்ட அன்னைக்கே பேசியிருப்பார் போல இருக்கு. ஐ திங்க் இட் வாஸ் சாட்டர்டே, ஐ கெஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர், சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். போய் மீட் பண்ணுறோம், பார்த்து எல்லாம் ஓகே ஆகிட்டு மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எனக்கு அடுத்த நாளுக்கான இது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி, அது கையில பம்பாய்ங்கிற படம் தான் என்னுடைய முதல் படம். ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்ப ஃபர்ஸ்ட் பாம்பே தான் இல்லையா? இதுல இன்னொரு ஐரனி இருக்கு, அப்பா நிலவுகள் பண்ணும்போது மணி சார் வந்து இவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னு வந்து கேட்டிருக்காரு. ஓ, ஓகே ஓகே ஓகே. நிலவுகள் பண்ணும்போது அப்ப இவரு வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் சார், ஒழுங்கா போய் படிச்ச வேலைக்கு நல்ல ஒரு இதை பாருங்க, எதுக்கு சினிமால வந்து உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சவர். பட் அப்படியே பாருங்க, வயசு வயசா இப்ப அவருக்கு நான் போய் சார், நீங்க அவர்கிட்ட அப்படியே ஓகே, ஹிஸ்டரி ரிபீட்ஸ்ன்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஓகே, சூப்பர் சூப்பர். சோ அப்படி போய் ஜாயின் பண்ணீங்க. ஓகே, சோ உங்களுக்கு ஆக்சுவலி இயக்கத்துல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்பா மாதிரியே இயக்குனர் ஆகணும்ன்றது தான். சோ அதுக்கு வந்து அப்பா அதான் ரியாக்ட் பண்ணது வந்து மணிசார்கிட்ட இருந்து முடிச்சுட்டு அப்பா கிட்ட வந்து ஒர்க் பண்ணேன், தமிழ்ச்செல்வன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன்.
அப்பா கூட முடிச்சோன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஐ வாண்ட் டு டைரக்ட் டாடி மனோஜ் கிரியேஷன்ஸ்லேயே பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து பார்த்துருக்கேன், டைரக்ஷன் வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. நான் நடிக்கணும்னு வந்தேன், என்னால் நடிக்க முடியாம போயிடுச்சுரா, என்னுடைய நிழல் நான் உன்னே பார்க்கணும், நீ பேசாம நடிச்சிரு அப்படின்னாரு. நான் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி, அதுவும் இன்னொரு கோல்ட் வார் மாதிரி தான் போச்சு எனக்கும் அவருக்கும். அண்ட் ஃபைனலி ஹி சென்ட் மீ டு யூஎஸ் ஃப்ளாரிடா அமிச்சாரு. அங்கே போய் தியேட்டர் நான் படித்தேன் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளாரிடாவில். ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்த உடனே தாஜ்மஹால். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன கேமரா முன்னாடி நிற்கும் போது தான் ஒரு நடிகனுடைய அந்த அந்த இது என்னன்னு தெரிஞ்சது. பயங்கர கஷ்டம், நம்ம வேலை வாங்குறது வேற, ஆனா ஒருத்தங்க நம்ம கிட்ட வேலை வாங்கி அதை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. எனக்கும் கேமராக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்றது, ஒரு வாரம் செட் ஆகலன்னு வச்சுங்களேன், திட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன், ஒரு வாரமும் திட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ பிஹைண்ட் த கேமரா நான் பார்த்த சினிமாக்கும் இன்ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நான் போய் பார்க்குற சினிமாக்கும் ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு முதல் அனுபவம் நடிகனா, அது ஒரு முதல் அனுபவம் டெஃபினெட்லி இல்லையா? ஆமா ஆமா ஆமா. பட் ஐ லவ் மை ப்ரொஃபஷன். எனக்கு சினிமா விட்டா வேற எதுமே தொழில் தெரியாது எனக்கு. கரெக்ட். அது நடிப்பாக இருக்கட்டும் இல்ல இயக்கமாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எனக்கு சினிமா மட்டும் தான். கரெக்ட். சூப்பர். அப்போ அப்பாதான் ஃபர்ஸ்ட் உங்களோட முதல் படம் கதாநாயகனா நீங்க வந்ததுக்கு நடிக்கச்சே அப்பாதான் டைரக்டர். ஸோ அப்பா கிட்ட உதவி இயக்குனரா இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு இல்லையா? ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்பா மகன் அந்த அந்த உறவு அண்ட் இயக்குனர் எப்படி சொல்லலாம், டைரக்டர் அண்ட் ஆக்டர் உறவு, நீங்க ஆக்டரா அப்பா டைரக்ஷனா அப்படி இருக்கிற உறவு, அப்பா மகன் உறவு, இது ரெண்டுத்துலயும் இருக்கிற சுவாரஸ்யமான வித்தியாசங்கள் இல்லைன்னா ஏதான அதை பத்தி சொல்ல முடியுமா, அந்த வேற்றுமைகளை சொல்ல முடியுமா? செட்ல பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி ப்ரொஃபஷனல். இப்போ அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறதா இருந்தாலும் ஹி வில் ட்ரீட் மீ அஸ் அன் ஆர்டிஸ்ட். அது வந்து அங்கே பாரபட்சமே இருக்காது. பட் ஒரு நல்ல தந்தை. நாங்கள் வளர்ந்த சூழல் கூட நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. தோ ஹி வாஸ் ஸோ பிஸி வித் திஸ் ஒர்க் ஷூட்டிங் அது இதுன்னு அவரை பார்க்கறதே ரேராக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அது அதை விட ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும் எங்களுக்கு. எங்களை வெளியே கூட்டிட்டு போவாரு, ஷாப்பிங் கூட்டு போவாரு, டின்னர் கூட்டிட்டு போவாரு, பப்ளிக் தியேட்டர்ஸ்ல போய் உட்காந்து படம் பார்த்துருக்கோம் ஃபேமிலியோட. இதெல்லாம் நடக்கும். ஸோ அதை அதை வந்து அந்த அந்த ஸ்பெண்ட் டைமை வந்து திரும்ப அவர் மேக்கப் பண்ணுவார். ஏன்னா அந்த விட்டு போன டைம் இருக்கு இல்லையா, அதை மேக்கப் பண்ணுவார். பட் என்னை ரொம்ப நெகிழ வச்ச ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கு. சொல்லுங்க. பம்பாய் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். லேட் ஆயிடுச்சு, ஒரு 9:30 இருக்கும். வந்து டயர்டில் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யாரோ என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. முழிச்சு பார்த்தா எங்க அப்பா வந்து எனக்கு கால் பிடிச்சிட்டு இருக்காரு. கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு. ஒரு மாதிரி என்னப்பா என்ன பண்றீங்க அப்படின்னா, இல்லடா அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைன்னா நானும் தானே பார்த்துருக்கேன், அந்த வழி என்னன்னு தெரியும், நாலு புறம் நின்றுப்பல்ல வலிக்குண்டா கால, கண்ணுல தண்ணி வந்துருச்சு, கேட்க சேவை வருது சார், அழுதுட்டேன், நீங்க போங்க போங்க, இல்ல இல்ல ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க. அது என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். See, though he doesn't directly shower his love, சில இந்த இதுல இப்படி எல்லாம் he'll shower love. அதுதான் அவருடைய பெரிய இதுவே. எப்படி சொல்றேன், அவருடைய ஸ்ட்ரென்த் அதான் விஷயங்கள் வந்து நெகிழ வச்சுக்குவாரு. ஒரு ஃபாதராவும் சரி டைரக்டராவும் சரி, ஒரு ஃபாதரானா அவர் எனக்கு முத முத இந்த அட்வைஸ் வந்து ஐ திங்க் நான் 7th ஓ 8th கொடுத்தாரு. பட் தற்செயலா தான் சொன்னாரு, அது அட்வைஸ் சொல்லல. அவரு டே நான் ஒண்ணு வானத்துல இருந்து குடிக்கலடா, கஷ்டப்பட்டு முட்டி மோதி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன், நான் உனக்கு செஞ்சிருவேன், நீ நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், ஆனா நீ யாருங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும் உன் லைஃப்ல. நாளைக்கு உனக்கு ஒரு ஜெனரேஷன் வரும்போது நீ அவங்களுக்கு எல்லாம் பண்ணி வைக்கலாம், ஆனா நீ யாரு அவங்களுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ஆல்வேஸ் யாரையும் வந்து அதிகமா எடை போடாத, குறைச்சும் எடை போடாத, எல்லாரையும் சமமா நினைச்சுப்பாரு.
அப்படின்னு ஒரு இது சொன்னாரு. அதே மாதிரி கஷ்டப்படு, லைஃப்ல கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த பணத்தோட வேல்யூ உனக்கு தெரியும். நான் வந்து உனக்கு இன்னைக்கு பேம்பர் பண்ணிட்டு போயிடுவேன், பட் நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக இப்பவே கஷ்டப்படு. இது சொன்னாரு. ரொம்ப வியக்கிறது என்னன்னா, அவர் எல்லாத்தையும் மறந்துடுவாருங்க, ஞாபகம் மறதி கொஞ்சம் இருக்கும் அவருக்கு. ஆனா அவரு அவர் எடுத்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல, எடிட்டிங்ல உட்காரும் போது கரெக்டா சொல்லுவாரு, இந்த க்ளோஸ்அப்புக்கு வந்து நான் வேற ஒரு ஷார்ட் எடுத்து வச்சிருக்கேன், அது எங்கன்னு எடிட்டர் திணறுவாங்க. அந்த ஷார்ட்டை தேடுவாங்க, கரெக்டா இருக்கும் அந்த ஷார்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. அது அந்த இதுல இருந்து ரெண்டு ஃப்ரேம் மூணு ஃப்ரேம் தான் கிளிப் பண்ணி வைப்பாரு, அதுக்கு அது வந்து நாட் குட் ஷார்ட்னு நினைச்சு வெளியே போட்டிருப்பாங்க. சொல்லுவாரு, இதுக்கு ஒரு ரியாக்ஷன் நான் எடுத்திருக்கேன், எங்க எனக்கு வேணும். அவ்வளோ ஷார்ப்பா இருப்பாரு. தூக்கத்துல அவரை எழுப்பி நீங்க கதை கேட்டீங்கன்னா அப்படியே சொல்லுவாருங்க. இப்ப எந்த ப்ராஜெக்ட் அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரோ, நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்து அவரை தட்டி எழுப்பி, இல்ல அந்த சீன்ல வந்து இது இருக்கேன்னா, இல்ல இல்ல இது 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 கரெக்டா சொல்லிட்டு படுத்துங்க. அவ்வளவு டெடிக்கேட்டடா இருக்கு, அவரை விட ஸ்பீடா யாரும் நடக்க முடியாது. ஒண்ணும் இல்ல, அன்னக்குடி படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மலை மேல ஒரு சீன், காலையில ஃபர்ஸ்ட் ஷாட் அங்கதான் அப்படின்ட்டாரு கார்த்திகாவுக்கும் லக்ஷ்மனுக்கும். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் டிராவல் பண்றோம், இறங்கினாருங்க. நாங்க வந்து இறங்கி சரி கேரவன்ல போய் திங்ஸ் வச்சுட்டு கீழே இறங்கி பாக்குறோம், அவர் மலை மேல நிக்கிறாரு. என்னன்னு சொல்லுவீங்க? அந்த அவரோட ஈஸ்வரன் பட இன்டர்வியூல கூட நான் இயற்கையா இருக்கேன், எனக்கு ஒண்ணு ரொம்ப நல்லா அவ்வளவு இதுவா பேசினாரு. இயற்கை உணவு சாப்பிடுறத பத்தியும் அவரோட இதை பத்தி, இப்போ எல்லாமே நம்மள சுத்தி இந்த நோய் வருமா இது வருமா, எனக்கு எதுவும் வராதுங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வரவே வராது, பாத்துக்கலாம், வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. வரவே வராதுன்னு ஆணித்தனமா சொல்றாருங்க. அவங்க வாழ்க்கை முறை, அவங்க வந்து விதம் சார், நம்ம நிஜமா கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப வந்து ஜங்க் ஃபுட் வந்து பொல்யூட் பண்ணிருச்சுங்க. ஜெனரேஷன் வந்து ஜங்க் ஃபுட் வந்து பொலிட் பண்ணிடுச்சு. அந்த ஒரிஜினல் ஊர்ல கிடைக்கிற அந்த சத்தான உணவு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அதுதான் தோணித்து, அவர் அவ்வளவு உறுதியா சொல்றாருன்னா அவரோட பழக்க வழக்கங்கள், அவர் அதைதான் சொன்னார், என்னோட நான் சாப்பிடுற என்னோட உணவு பழக்க வழக்கம் எல்லாம் இருக்குது எனக்கு வராதுன்னு போது கரெக்ட். அவர் அவரோட பழக்கம், அவரோட வாழ்ந்த காலம், அவருக்கு கிடைச்ச தரமான ஒரு சத்தான உணவுகள் அதெல்லாமும் இருக்கும், அதுதான் சொல்றாரு அப்படின்ட்டு. சூப்பர் சார், லவ்லி, நிஜமாவே பேசிகிட்டே இருக்கலாம். நீங்க வந்து இயக்குனரா, அதாவது உதவி இயக்குனரா வந்து மணிரத்னம் சார் கிட்ட வந்து பாம்பே படம், அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. ஸோ மணி சார் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட முத்தான விஷயங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஐயோ, அவரு எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரு வித்தியாசம், அப்பா தமிழ்ல திட்டுவாரு, அவர் இங்கிலீஷ்ல திட்டுவாரு. அப்படியா? நிறைய பேர் அவரை பத்தி வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ரொம்ப ஸ்லோ ஒர்க்கரு, ரொம்ப போனா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டே அதை விட முடிச்சுட்டு போயிடு, அப்படிலாம் கிடையாது. செம்ம ஒர்க்கர் அவரு, ஸ்பீடு ஜாஸ்தி, அருமையான ஸ்பீட் ஒர்க்கர். கோபம் வரும் அவருக்கு, நிறைய கோபம் வரும், ஆனா நியாயமா இருக்கும். வெரி ஹைலி இன்டெலெக்சுவல், பயங்கர இன்டெலெக்சுவல். அவர் வைக்கிற ஃப்ரேமிங் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு பிரமிப்பார். அவர் வந்து யாருக்கிட்டயும் அசிஸ்டண்டா இல்லாம தானா வந்தார், யாருக்கிட்டயும் வேலை செய்யல, அசிஸ்டண்டா யாருக்கிட்டயும் இல்லாம டைரக்டா பிலிம் மேக்கிங்க்கு வந்தார். இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கிரியேட்டர், அமேசிங் குரு. எனக்கு ஒரு அமேசிங் குரு அவர். ஊமகுசுமு ஜாஸ்தி, நிறைய பேருக்கு அது தெரியாது, டைமிங்ல கவுண்டர் அடிப்பாரு, பதிலே சொல்ல முடியாது. பயங்கரமா கோபம் வரும், திட்டுவார், அதெல்லாம் இருக்கு. பட் கூட ஒருத்தன் வந்திருக்கான், என்னை நம்பி வந்திருக்கான்னா அவனுக்காக கூட நிப்பார். அந்த மாதிரி இஸ் எ வெரி ஸ்வீட் பர்சன். சூப்பர் சார், லவ்லி லவ்லி சார். ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் படமே நீங்க ஆக்டரா வந்து
ரஹ்மான் சாரோட மியூசிக், அப்பா டைரக்ஷன், நீங்க ஹீரோ, மணி சார் கதை எப்படி இருந்துச்சு சார் அப்போ? மணி சார் கதை அது. ஓ ஆமா ஆமா. ஓகே ஓகே. It was a boon given to me by God. ஒரு தங்க தாம்பூல தட்டுல வச்சு எல்லாம் எல்லா டிஷஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த ரஹ்மான், இந்த மணி சார், இந்த இப்படி 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 அள்ளி கொடுத்து பேம்பர் பண்ணிட்டாங்க. நிஜமாவே சொல்றவர் எப்படி சார் அமையும் சொல்லுங்க. அதெல்லாம் வந்து நிஜமாவே ஒரு ஒரு கடவுளின் ஒரு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இல்ல நானே சொல்லுவேன், எந்த ஒரு நடிகருக்கும் இப்படி ஒரு ஓபனிங் சாங் வந்திருக்காரு திருப்பாச்சி அருவால அப்படிங்கிற மாதிரி வைரமுத்து அவர்களின் வரிகள்ல. அந்த ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அந்த சாங் வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்கும், மேல் வெர்ஷன் தனி, ஃபீமேல் வெர்ஷன் தனி. ஆ ஓகே. எது சொட்ட சொட்ட தானே? சொட்ட சொட்ட இல்ல இல்ல திருப்பாச்சி. ஓகே ஓகே. ஆமா, சோ ரெண்டும் வந்து தனித்தனி வெர்ஷன், மேல் வெர்ஷன் தனியா இருந்தது, ஃபீமேல் வெர்ஷன் தனியா. ஆ சரி. அது நாங்க ஷூட் பண்ணும்போது ராஜசுந்தர் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டத்தையும் மர்ஜ் பண்ணி விட்டுட்டாரு. ஓ. சோ அந்த மர்ஜ் பண்ணதுனால we had to do the full song again, திரும்ப பாட வேண்டியதா போச்சு மர்ஜ் பண்ணி வர்றதுக்காக. ஓகே 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 ஓகே. அதுல தான் வந்து நான் ரொம்ப பிரமிச்சது இந்த லிரிக்ஸ்க்கு. எந்த ஒரு நடிகருக்கும் இப்படி ஒரு ஓபனிங் கிடைச்சிருக்காது. ஆமா ஆமா. சோ I'm really gifted. I'm very, very gifted. எவ்வளவு வாட்டி பார்த்திருக்கோம் அந்த சாங்ஸ் எல்லாமும் சரி, ஆஃப் கோர்ஸ் மூவியும் சரி, சட்ட சட்ட நிறைய இதுவும் ரெண்டு வெர்ஷன் இல்லையா, மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். நல்ல லவ்லி செட், நிஜமாவே இவர் கிரேட். நீங்க சொல்ற மாதிரி எந்த ஹீரோக்கும் சட்டன் அப்படிலாம் முடியாது, அமையாது. அது எனக்கு அமைஞ்சிச்சு, ரொம்ப லக்கி. கிரேட், சூப்பர் சார். சமுத்திரம் படம், அதுல வந்து நீங்க வந்து லெஜெண்டரி ஆக்டர் சரத்குமார் சாரோட நடிச்சிருக்கீங்க. சோ சரத்குமார் சாரோட நட்பு எப்படி இருந்தது, அவரோட நடிச்ச அனுபவம்? சரத்குமார் சார், முரளி சார் எல்லாமே வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு புது பையன் வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனை ஒதுக்காம நிறைய இதுல வந்து என்கரேஜ் பண்ணான். ஏன்னா மூணு பேர் ஒன்னா நிறைய சீன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களே சொல்லுவாங்க, பயப்படாம பண்ணு, டென்ஷன் ஆகாத, நாங்களும் ஒண்ணு மாதிரிதான் பயந்து பயந்து பண்ணிட்டு இருந்தோம், இப்ப எங்களுக்கு எல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு, நீ எதை பத்தி யோசிக்காத, ஃப்ரீயா பண்ணு. ஏன்னா நம்ம லெஜெண்ட்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கே ஒரு சின்ன ஜர்க் அடிக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் சரத்குமார் சார், முரளி சார், பெரிய ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே அவங்க கூட நம்ம பண்ணும் போதுங்கும் போது ஒரு சின்ன ஜர்க் அடிக்கும். இதோட கவுண்ட் பண்ணி என்ன, அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஆமா ஆமா. ஏன்னா அவர் வந்து மன்னன், அவர் அவர் வந்து மானிட்டர்ல ஒண்ணு பண்ணுவாரு, டேக்ல மாத்தி பண்ணிடுவாரு. நம்ம உஷாரா இருக்கணும், அவர் கூட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மானிட்டர்ல ஒரு ஒரு எண்டிங் வச்சிருப்பாரு, நம்ம அதை அதுபடி நம்ம டியூன் அப்ல இருப்போம், அதை மாத்தி சொல்லிடுவாரு. நம்மளால கண்ட்ரோல் பண்ணும்போது சிரிச்சிருவோம் டேக். ஆமா. So, but they were all helpful. Helpful in the sense, encourage. ஏன்னா வளர்ந்து வர்ற பையன் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக அந்த நல்ல உள்ளம் படைத்த நடிகர்கள் எல்லாமே. லவ்லி, சூப்பர். சோ ரொம்ப என்கரேஜிங்காவே இருந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்தாங்க. அந்த உண்மையிலே பிரதர்லி ஃபீல் தான் கொடுத்தாங்க அந்த படத்துல. மூணு பிரதர்ஸ் அது உண்மையாவே கொடுத்தாங்க, அந்த பிரதர்லி ஃபீல் கொடுத்தாங்க. வெரி நைஸ், குட் சார். அன்னக்கொடியும் கொடிவீரனும், வா என்ன ஒரு கேரக்டர் நீங்க வந்து நிஜமாவே அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், ஆன்டி ஹீரோ, பா இட்ஸ் சோ ஸ்ட்ராங், சூப்பர். எப்படி சார் உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்க அந்த கேரக்டர் பண்றதுக்கு? என் கேரியர்ல நான் ஈஸியா பண்ண ஒரே படம் அன்னக்குடி தான். அப்படியா? ரொம்ப ஈஸியா கேக் வாக் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த படத்துல அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வி வர் ஆல் கெட்டிங் பேக் டு சென்னை. அப்போ அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்னு இருக்கு வத்தலகுண்டு பக்கத்துல. அப்பா வந்து அங்க அசிஸ்டன்ஸோட போயிட்டு ஃபினிஷ் அப் த ஸ்கிரிப்ட், ஸோ போறதுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் போய் பார்த்தோன்னா அவர் இந்த கேரக்டர் எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குடா படத்துல, ஒரு 5-10 நிமிஷம் தான் வரும், இது எங்க ஃபிட் இன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது கேட்கும் போதே, நான் பண்ணட்டுமா அப்படின்னேன். ஒரு லுக் விட்டாரு, பண்ணிருவியா அப்படின்னாரு. நீங்க இருக்கீங்க அந்த தைரியத்துல பண்ணிருவேன், சரின்னு சொல்லிட்டு வி காட் பேக் டு சென்னை. அப்புறம் ஒரு 1 வீக்ல வந்து மேக்கப் டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்தோம். நீங்க அன்னக்குடியில நீங்க பாக்குற கெட்டப் வந்து வேற, நாங்க மேக்கப் டெஸ்ட் எடுத்த கெட்டப் வேற. ஓ, ஃபுல்லா விக் எல்லாம் வச்சு, இவ்வளவு கேர்ல் கேர்ல் ஹேர், நல்லா இது வரைக்கும் முடியெல்லாம் வச்சு, நல்லா இவ்வளவு பெரிய மீச, ஒரு வயலண்டான ஒரு லுக்குக்கு பார்த்தோம். அப்புறம் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சேஞ்ச் பண்ணாரு, ஸ்பாட்லயே பண்ணாரு. திரும்ப ஷூட்டிங் போயிட்டோம். போயிட்டு நான் அதை பத்தி கேட்கவும் இல்லை இல்லை, ஒரு 10 நாள் நானும் மாஞ்சு மாஞ்சு அசிஸ்டண்டா வேலை பார்த்துருக்கேன். ஒரு 4:30 இருக்கும், அந்த காஸ்டியூம் போட்டு வந்தாரு. எந்த காஸ்டியூம்? டே
அதான் டெஸ்ட் எடுத்தோம்லடா போட்டு வாடா விஷ்ணு. சரி போட்டு வந்து உட்கார்ந்தோன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாட்டு வண்டி ஒரு சின்ன இதுல இருக்கும் நம்ம அதான் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஷாட்டு பீடி கையில கொடுத்துட்டாங்க. அவர் நேரம் வராரு இப்படின்னு கொளுத்துனாரு என்கிட்ட. நான் சொன்னேன் போட்டோ எடுக்கிறது 10 பேர் இருக்கான், இது நியூஸா வெளியே போச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிரும், தயவு செஞ்சு போங்க எனக்கு பத்த வைக்க தெரியும், நீ போய் கேமரா பக்கத்து நில்லுங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்சோடனே அடுத்த நாள் ஒரு ஒரு சின்ன சீன் அதையும் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்துருக்காரு, ஃபுல்லாக ரஷ் பார்த்துருக்காரு, நல்லா இருக்கேடா நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை த்ரூ அவுட் ஃபுல் ஃபிலிம்க்கு டெவலப் பண்ணிட்டேன். சூப்பர். பட் ஐ ரியலி என்ஜாய்ட் டூயிங் தட் கேரக்டர். இட் வாஸ் வெரி ஈஸி, இட் வாஸ் வெரி எப்படி சொல்றது, அதான் சொன்ன கேக் வாக்குன்னு சொன்னல, இட் வாஸ் கேக் வாக். அவர் வாழ்க்கையிலேயே என்னை பாராட்டினது அந்த படத்தை மட்டும்தான். என்னடா இப்படி டப் பண்ணி வச்சிருக்க ரொம்ப நல்லா இருக்குடா, அவர் அவர் வாயில இருந்து வந்த ஒரே பாராட்டு இந்த படத்துக்கு மட்டும்தான். அப்படியா? லவ்லி சார். அல்லி அர்ஜுனா படத்துலயும் கொஞ்சம் ஆன்டி ஹீரோ மாதிரி இருந்தது. ஆமா, தட் வாஸ் சம்திங் டிஃபரண்ட் ஐ வாண்டட் டு ட்ரை அண்ட் ஐ திங்க் ஐ மேட் எ மிஸ்டேக் ஆன் மை பாத். என்னுடைய கேரியர்ல சில தவறுகள் பண்ணிருப்பேன். நிறைய பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது, மேபி ஐ டோன்ட் நோ எப்ப எதை வச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கட்டு. பட் அல்லி அர்ஜுனா அண்ணா சொல்ற மாதிரி நீங்க யூ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை சம்திங் டிஃபரண்ட். அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி ஐ வாண்டட் டு ட்ரை சம்திங் டிஃபரண்ட் அண்ட் ஐ லாஸ்ட் இட். அப்படி சொல்லுமே. ஆஃப் கோர்ஸ் அதை பத்தி பேசுறவங்க இல்ல சார், பாத்துர்க்காங்க இல்ல அப்படி இல்ல. என்னால ஜெனரலி ரோல் செலக்ட் பண்ணச்சே அப்பாவும் சஜஸ்ட், அப்பா கிட்டயும் சஜஷன்ஸ் வாங்குவீங்களா, டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? முந்தி வாங்கிட்டு இருந்தேன் இனிஷியல் ஸ்டேஜ்ல, பட் ஆஃப் லேட் கொஞ்சம் தாண்டணும்னு நானே டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, அதான் நான் இப்ப ரீசன்ட்டா நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்ன விஷயம் தான் அது. ஐ அம் நாட் ஹீரோ மெட்டீரியல், ஐ அம் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ என்னுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன உகந்ததா இருக்கும் அந்த கதையை கேட்கும் போது, இதனால் இதை வந்து இந்த இந்த பாத்திரத்தை என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு அது ஓகே அப்படின்னு நினச்சினா மட்டும்தான் ஐ கேன் கோ அஹெட் வித் தட் ப்ராஜெக்ட். அப்படி இல்லைன்னா நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் சூஸியா இருக்கேன். ஓகே, அனுபவம் அண்ட் லியா அண்ட் நம்மளோட பெஸ்ட் நமக்கு தெரியும், உங்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அண்ட் யூ நோ வே டு ப்ராஜெக்ட். நம்ம நம்மனால இவ்வளவுதான் முடியும்னு ஒண்ணு இருக்கு, எக்ஸஸா போக முடியாது இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு ஒரு தனித்தரமா இருக்கும் சார். அதுதான் இப்ப ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப விஜய் சாருக்கு பண்ற ஸ்கிரிப்டியோ இல்ல அஜித் சாருக்கு பண்ற ஸ்கிரிப்டியோ மனோஜுக்கு பண்ணுங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. நம்ம அஜித் சார் விஜய் சார் வேற ரேஞ்ச்ல வச்சு அவங்களுக்கு தான். என்னுடைய சர்க்கிளுக்கு இதுதான் பத்தும், இதுக்கு மேல என்னால போக முடியாது. அதே படத்துல கூட உங்களுக்கு விஜய் சார் கூட வருதோ இல்ல அஜித் சார் கூட வருதோ, விஜய் சார் சேதுபதி சார் கூட வருது, யார் கூட வந்தாலும் அந்த கேரக்டரா இருந்தா ஐ கேன் கோ யூ கேன் டு ஜஸ்டிஸ் டெஃபினிட்டலி. உங்களுக்குமே ரெண்டு அஸ்பெக்ட்டும் தெரிஞ்சிருக்கு இல்லையா, டைரக்ஷன் சைடும் தெரிஞ்சிருக்கு இதுவும் இருக்குன்றதுனால சார். நெக்ஸ்ட் இன்ஃபேக்ட் இது எந்திரன் படத்துல சங்கர் சார் கிட்டயும் நீங்க வந்து வர்க்ட் இன் தி மூவி அண்ட் ஆஃப் கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட. சோ சங்கர் சாரோட எல்லாம் எப்படி இருந்துச்சு சார் வர்க் எக்ஸ்பீரியன்ஸ்? எந்திரன் ஒரு டூப் ரஜினி சார். ரஜினி சார் பத்தி சொல்லவே தேவையில்ல, ஊமை குசும்ப நல்ல மனுஷன் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. காமெடி சென்ஸ் பயங்கரம் அவருக்கு.
ஒன்றும் இல்லை, ஒரு இன்சிடென்ட் இருந்தது. கோவாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவருக்கு அந்த ரோபோவுடைய கான்டாக்ட் லென்ஸ் போடும் கண்ணுக்கு. சரி, மனோஜை கூப்பிட்டுவாங்க, மனோஜ் போடுமா லென்ஸ் அப்படின்னா, நான் போயிட்டு அவருடைய ரெண்டு இதையும் அப்படியே ஓப்பன் பண்ணி லென்ஸை வச்சுட்டு, சார் மேலையும் பார்க்காதீங்க சார், கீழையும் பார்த்துடாதீங்க சார், நான் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, அப்படியே வச்சுட்டேன்னா அது போய் உங்க இதாயிடும். ஓகே ஓகே ஓகே, பண்ணலாம் பண்ணலாம். ஒவ்வொரு தடையும் பண்ணும்போது ஒண்ணு மேல பாத்துருவாரு இல்ல கீழே பாத்துருவாரு. ஒரு 15 நிமிஷம் எனக்கு வேர்த்து ஊத்திருச்சு. சொன்னேன், சார் ஆளை விடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள போன சூப்பர் ஸ்டார் கண்ணை குத்திட்டேன்பானுங்க, பிரச்சனை வரும் சார், வேற யாரையாவது வச்சு பண்ணிக்கங்க சார். நான் சிரிச்சிட்டாரு, பயங்கரமா சத்தம் போட்டு சிரிச்சிட்டேன். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய. இட் இஸ் ஃபன் வர்க்கிங் இன் தட் ஃபார்ம். கரெக்ட்டா இல்லையா? இல்ல, நீங்க அப்பாக்கு சொன்னதும் கரெக்ட் தான், போட்டோ எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் கரெக்ட் தான், இங்க சொன்னதும் கரெக்ட் தான் சார். கருணை உள்ளம் ஜாஸ்தி. He's a very sweet person. அதனால அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. He's a very very sweet person. கரெக்ட் கரெக்ட். நல்லட வெல்வ. சங்கர் சாரோட வர்க் ஸ்டைல் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வேற ஒரு பேட்டர்ன் அது. See, each director have their own style. Actually, சங்கர் சார் வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்றாங்கல்ல, அந்த பிரம்மாண்டத்துக்கு அவருடைய மூலதனம் வேற லெவல்ல வேலை செய்யும். அவருடைய டைலாக் பேப்பரை பார்த்தீங்கனாலே, ஸ்கிரிப்டை பார்த்தீங்கனாலே நமக்கு தலை சுத்தும். ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பார். எந்திரன் மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் டே உட்காந்து கதையை வந்து நரேட் பண்ணுறாரு எல்லா அசிஸ்டன்ஸுக்கும் சேர்ந்து. சொல்ற விதத்திலேயே அதை டைலாகோட சொல்லும் போது சம்திங் அது அங்கேயே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் நம்ம விஷுவல் பண்ணுறதும் அவர் விஷுவல் பண்ணிருக்கிறதும் ஒரு 1 மில்லியன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இஸ் அ வெரி எப்படி சொல்றது, அதான் சொல்றேன், இந்த பிரம்மாண்டத்துக்கு அவருடைய மூலதனம் தான் வேற லெவல்ல உழைக்கும். வெரி பிரெய்னி அண்ட் வெரி டேலண்டட் பர்சன். பிளானிங் அண்ட் திங்கிங் இல்லையா? ஓகே சார், இப்போ தான் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ நிறைய கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கீங்க. உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற படம்னா எதை சொல்வீங்க? வருஷம் இல்லாம சொல்லுங்க. ஓ ஓகே, எதனால சார்? அந்த கேரக்டர். ஓகே, அந்த ராஜாங்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பாதிச்ச ஒரு கேரக்டர். அந்த நான் அந்த கிளைமேக்ஸ் பண்ணும்போது நான் கிளிசரினே யூஸ் பண்ணல. ஐ வாஸ் லிட்டரலி ரியலி கிரைங். ஆக்சுவலி அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் என்னை ரொம்ப பாதிச்சு. அந்த தாத்தா கிட்ட அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துன்னு அந்த பொண்ணு வந்து பேசும், உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். தட் இஸ் மை ரியல் டியர்ஸ், இட்ஸ் நாட் கிளிசரின். எடுத்துருவோம் கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த டயலாக் படிக்கும் போது, அந்த பொண்ணு வந்து பேசும் போது, அந்த டயலாக் படிக்கும் போது அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நம்ம உண்மையிலேயே நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சோ ராஜா கேரக்டர் இஸ் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட், வெரி ஸ்பெஷல். ஓகே, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம் அப்படினா? ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம் கேரக்டர் சும்மா கஷ்டப்பட்டு நடிச்ச படம் வாய் மெயின் ஒரு படம். அது கொஞ்சம் ஐ எப்படி சொல்றது, see when you are, when an artist is not comfortable, okay ipo or director vandu enakku na eludhana ovvoru vaarthai ovvoru vari appadiye nee sollanu appdin vandu unga kitta kudutha adu or 3 pakka 4 pakka dialogue single shot la na povan sonna ipo na improvise pannikalama adula na koodadhu na sonna vaarthaiye dhaan sollanu appdin sila conditions potta adu vandu கஷ்டப்பட்டங்கிறத விட
ஒரு அன்னீசி ஃபீல் கம்ஃபர்டபிளா இல்ல உங்களோட பெஸ்ட் கொடுக்க முடியாது இல்லையா இப்ப கொஞ்சம் அதை இம்ப்ரவைஸ் பண்ணி கொடுக்கலாம் சில விஷயங்கள் சோ அது அன்னீசி ஃபீல்ல தான் அந்த படம் மேபி கொஞ்சம் வர்க் ஸ்பேஸ்க்கு நமக்கு இது கிடைக்கிற மாதிரி இல்லையா அது இல்ல அது இல்ல ஏனா பிகாஸ் எல்லாமே பெரிய பெரிய தலங்க தியாகராஜன் சார் ராம்கி சார் சாந்தனு இருந்தாரு ஊர்வசி மேடம் சோ ஒரு பெரிய பட்டாளமா இருந்தது அதுல அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஃப்ரீடம் இல்லாம நம்மள சோக் பண்ண மாதிரி இருந்தது ஏன்னா அவங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருந்தது இப்ப எனக்கே அந்த நிலைமைனா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க சோ அந்த சோக்கிங்னஸ் வந்து கொடுக்கும் போது நோபடி வாஸ் கம்ஃபர்டபுள் இன் தட் கொஞ்சம் அந்த வர்க் ஸ்பேஸ் ஃப்ரீடம் மாதிரி சொல்றீங்க அந்த மாதிரி சொல்றீங்க ஓகே சரி ஓகே சார் அஃப்கோர்ஸ் உங்களோட அடுத்து ரொம்பவே எதிர்பார்க்கிற படம் வந்து மாநாடு இல்லையா நீங்க டைரக்டர் வெங்கட் பிரபு சாரோட டைரக்ஷன்ல இவர் சிலம்பரசன் அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா எப்படி போயிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது படம் சொல்லலாம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே அது வந்து ஒரு புது தாட்டு ஒரு வித்தியாசமான களத்தை பிடிச்சிருக்காரு வெங்கட் பிரபு நல்லா இருக்கு கதை சூப்பரா இருக்கு நான் வந்து நெகட்டிவ் ஷேட்ல பண்றேன் எனக்கு சுப்பீரியர் ஆபீசர் வந்து எஸ் ஜே சூர்யா அவருக்கு கீழே நான் பண்றேன் சிம்பு அவர் இப்போ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு அதாவது லாக்டவுன் முன்னாடிக்கும் லாக்டவுன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஆரம்பிச்ச ஷூட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நல்லா உடம்பு குறைச்சிருக்காரு ஆள் மாறிட்டாரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு நிறைய போயிட்டாரு இப்போ நிறைய இஸ் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரியலி ஹாப்பி டு சீ ஹிம் லைக் தட் அண்ட் இம்ப்ரூவ்ட் அ லாட் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படியே குறைஞ்சு ரொம்ப தின் ஜீரோ சைஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா இருக்காரு பார்க்க செம ஸ்மார்ட்டா இருக்கு ஈஸ்வரன் படத்துல அப்படிதான் இருந்தாருல்ல ஓகே சோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் சார் மாநாடு படத்துக்கு நெக்ஸ்ட் வந்து அதுவும் நெகட்டிவ் ஷேடுன்றீங்க சோ பாப்போம் இல்ல நெகட்டிவ் ஷேட்னா ரொம்ப பெருசா இல்ல ஒரு ஆபீசர் கீழே இருக்கும்போது இருக்கிற விஷயங்கள் தான் சரி சரி பட் ஆபீசருக்கு கீழே வந்து அதான் ஒரு சுப்பீரியர் ஆபீசர் அவருக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு 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 நெகட்டிவான ஒரு கேரக்டர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் சார் நிஜமாவே ஏன்னா பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லையா அதனால கம்மிங் டு ஈஸ்வரன் படத்துல வந்து நிஜமாவே ஒரு இளமை இளைஞர் பாரதி ராஜா சாரை பார்த்தோம் நாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பாக்கிறது Thank you so much the credit all goes to சுசீந்திரன் சார் அவருக்கு மட்டும்தான் இந்த கிரெடிட் எல்லாமே எனக்கே தெரியும் நான் வந்து அப்பாவோட சின்ன வயசா நடிக்கிறேன் இல்ல அது ரொம்ப நல்லா இருந்தது நிஜமாவே கொஞ்சம் ரிலேட் பண்றதுக்கும் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு Thank you thank you thank you lovely so lovely sir இந்த மாதிரி நிறைய வரட்டும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கட்டும் நல்ல ஐயோ வரணும் சரி இன்னொன்னு நிஜமாவே அப்பா இவ்வளோ ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அவரோட பேர் புகழ் இவ்வளோ விஷயம் இருக்குச்சு அந்த லெகசிய நம்மளும் கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அஸ் அ சன்னா உங்களுக்கு இருக்கும் நல்ல அதுக்கு நீங்க என்ன திட்டங்கள் வச்சுட்டு இருக்கீங்க ஃபியூச்சர்ல என்ன வச்சுட்டு இருக்கீங்க திட்டங்கள் இப்போ வந்து அப்பாவுடைய ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஒன்று ஓப்பன் பண்ணி இப்போ 4 வருஷம் ஆகுது பிரிக் BRIIC பாரத் ராஜா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சினிமா ஓகே ஸோ அது போயிட்டு இருக்கு ஸோ அதுல வந்து நான் ஆக்டிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் அது ஒரு லெகசியா கூட நான் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன் ஏன்னா அதோட ஃப்ரான்ச்சைசி வந்து ஓனும் டேக் இட் குளோபலி அது போக படம் டைரக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னுடைய பெரிய ஆம்பிஷன் உங்களோட படம் கொடுத்தாலும் பேசப்படும் ஓகே கரெக்ட் இஸ் ஆல் தட் மாரி யூ வாண்டட் டு பீ எ டைரக்டர் இல்லையா என்ன வரணும் ஐ ஹவ் டன் எ ஷார்ட் フィルム இட்ஸ் இன் யூடியூப் ஓகே நல்ல ரிவ்யூஸ் வந்தது அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தேன் ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஓகே சிகப் ரோஜாக்கள் 2 கூட எடுக்கணும்னு இருக்குல்ல சார் ஐ மீன் அது இருக்கு பட் எப்படி சொல்றது ஓகே அதான் நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கேன் இட்ஸ் எ ஜிங்க்ஸ் டு மீ அது அந்த ஸ்கிரிப்ட் நான் எப்ப கையில எடுத்தாலும் அந்த ஒரு இது ஆயிட்டு இருக்கு சிம்பு அவருக்கு கதை சொல்லிருக்கேன் I've narrated the script to him. I've given the script also. Mm. There is a copy.
பட் சேப் ரோஜாக்கள் லெட்ஸ் சி ஃபேட் ஃபேட் டிசைட் பண்ணட்டும். இப்போ நான் வந்து லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து ஒரு படம் கமிட் பண்ணியிருக்கேன் டைரக்ஷன். ஓ வாவ் சரி. லிப்ரா ரவீந்திரன் அவர் தான் ப்ரொடியூசர். சரி. கூடிய சீக்கிரம் வந்து படத்தோட பேரோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே. சோ உங்களுடைய இயக்குனர் பரிமாணத்தையும் நாங்க பார்க்க போறோம். நடிப்பு பரிமாணம் மோஸ்ட் ப்ராபபிலி இன் எ கப்பல் ஆஃப் டேஸ். வாவ் கிரேட் கிரேட் கிரேட். ஓகே ஓகே சூப்பர் சார். நிஜமாவே நீங்க ஆசைப்படுறது எல்லாமே நடக்கணும். நிஜமாவே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்களும் ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த தெரியாத விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி. அண்ட் நீங்க ஆசைப்படுற மாதிரி ஓகே ஒன்னு ஆரம்பிச்சா அது நடக்கலன்றீங்க, பட் அது மேபி டைம் வரைச்சே கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு நாங்க உங்களுக்கு வாழ்த்துறோம் சார். மனோஜ் பாரதி ராஜா சார், ஆஸ் அ ஆக்டரா டைரக்டரா நாங்க வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து நீங்க எங்களை மகிழ்விக்கணும்னு நாங்களும் ரொம்ப வாழ்த்துறோம் சார் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட பொன்னான தருணத்தை இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ உங்களுக்கு ஏதாவது தமிழ் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா யூ கேன். ஆக்சுவலா எனக்கு ஜப்பான் வரணும்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பா நேர்ல பார்க்கலாம். பார்க்காத ஊர் ஆக்சுவலா இன்னும் பார்க்காத ஊர். ஓகே ஓகே ஓகே. பட் இங்க எங்களுக்கு எல்லா எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். ஜப்பனீஸ் ஸ்டைல் ஃபுட் எல்லாமே இங்க கிடைக்குது எங்களுக்கு. ஆமா ஆமா சுஷி எல்லாம் கிடைக்குது. கண்டிப்பா மக்களுக்கு என்ன சொல்றது, பி ஹாப்பி ஆல்வேஸ், திங்க் பாசிட்டிவ் ஆல்வேஸ், எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கங்க. சுப்ரீம் பவர் இருக்கு, கடவுள் அவர் பாத்துக்குவார், அவர் மேல பாரத்தப்படும் அவர் பாத்துக்குவார், அவ்வளவுதான். நதிங் மோர். Lovely sir, you're such a simple, humble and sweet person. Audience ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க சார் இந்த ஷோ. I hope so. Thank you so much for inviting me. I had a great interaction with you. உண்மையிலே ரொம்ப ரொம்ப எனக்கு பிளசன்ட்டா இருக்கு. என்ன சில பேர் வந்து கேட்டதே திரும்பி திரும்பி கேட்பாங்க. நீங்க வித்தியாசமா கேட்டிருக்கீங்க. Thank you sir. That's really nice and I really enjoyed it. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இன்னைக்கு பேச முடிஞ்சது. ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். முடிஞ்சா நம்ம நேர்ல சந்திக்கலாம் சார் ஜப்பான்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நேர்களே, ரொம்பவே சுவாரஸ்யமா இனிப்பா ஒரு ரொம்ப யதார்த்தமான மனுஷன் இல்லையா இவர். எவ்வளவு அழகா அவங்க அப்பா மாதிரியே, டெஃபினெட்லி அவருடைய படங்கள் மாதிரியே ரொம்ப அழகா அவருடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் அவங்க அப்பாவோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விருந்தினருடன் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது ஐஸ்வர்யா.